பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா இந்த நிலைமையில தீர்ப்புக்கு பிறகு? எல்லாமே சட்ட பிரச்சனை, தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும். அதில் நாங்கள் எந்த கருத்தும், இது ஏற்கனவே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது, இப்பொழுதுதான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் தேர்தல் இடைத்தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் அதிலே போட்டியிட்டு அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த தீர்ப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கும் நினைக்கிறீங்க? இந்த தீர்ப்புடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? தீர்ப்பு நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எப்பொழுது வந்தாலும் இருவரும் தலைவருடைய நல்ல அம்மாவுடைய அந்த இருவரும் தலைவர் கொண்டு வந்த திட்டத்தை முழுமையாக நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். மக்களிடத்திலே அபரிதமான செல்வாக்கை இருவரும் தலைவர் அறிவிக்கப்பட்ட அத்தனை திட்டங்களையும் முழுமையாக நிறைவேற்றி மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றிருக்கிறது. புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களே 37 இடங்களே வென்று இந்தியாவிலேயே நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாண்பு அம்மா இருக்கின்ற காலத்து காலத்திலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதே நிலை இப்பொழுதும் நாடாளுமன்றத்திலே தொடரும். என்ன அனுபவம் எனக்கு தெரியல, ஏன்னா அவர் 10 வருஷம் கட்சியில இதே புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது அதிமுக உறுப்பினரே இல்ல, அவருடைய கருத்து எப்படி அதிமுக பொருந்தும்? அந்த உச்ச நீதிமன்றத்துல நீங்க கேவியட் பண்ண போறது இன்னும் அதை பற்றி முடியாதில்லை. இன்னும் அவர் மேல்முறையீடு செய்தால் தானே அந்த என்ன வரும்? கற்பனையான கேள்விக்கு பதில் சொல்ல இல்லை. 18 சட்டமன்ற உறுப்பினருடைய பிரச்சனை குறித்து ஏற்கனவே மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் தீர்ப்பு அளித்த தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே தர்மத்தினுடைய நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தின் மூலமாக. 20 இடத்துலையும் பை எலெக்ஷன் பார்க்கறதுக்கு தயாராகிட்டீங்களா சார்? தேர்தல் எப்பொழுது வந்தாலும் எந்த தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனை எதிர்கொண்டு மகத்தான வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துள்ளது. இது ஒரு பின்னடைவு இல்லை, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா டிடிவி சொல்லியிருக்காரு, அதை பத்தின உங்க கருத்து சார்? அது அவருடைய சொந்த கருத்து.